எனக்கு திருமணம் ஆயிருக்கலாமா சத்தியா? கல்யாணம் ஆயிச்சா? ஆச்சரிய ஊருக்கு போய் அவங்க கொடுப்போம். எனக்கு கல்யாணம் ஆச்சியா? தேவதற்கெல்லாம் உயர்ந்த சமாதானம் வந்திருக்கூடிய என் தந்தையான் அவர் பிள்ளைகளை இறக்கூடிய சித்திராங்கதன் எனக்கு திருமணம் ஆயிருக்கிறதா இல்லையா? எத்தனை மனைவிமார்கள்? எத்தனை பேர்? தண்ணிக்குடி மகாராஜா மூசி எடுக்கும் அது ஏறபடி ஆச்சுன்னு கேளு. ஆறுநூறு புண்டாட்டி இருந்தாரு பாரு, பயத்துல ஏதாவது லீக்கேஜ் ஆயிட்டு பண்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் என் அறிவை சுதந்திரக்க என்ன உனக்கு? ஆறுநூறு பேர் என்றே மகாராஜா, இங்க இருந்து படுக்க வச்சா படுக்க வச்சா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் வந்து வரும் பத்தாயிரம் அப்படி லைனா ஒன்னொன்னா ஒன்னொன்னா மெரிச்சுட்டு போனா நீ தாங்கறியா மகாராஜா? ஆறுநூறு பேரும் ஒன்னா படுக்க வச்சுக்கணும். சொந்தமா தாலி கட்டலையா? தாலி கட்டி கூட்டிட்டு பேரும் ஒவ்வொன்னா சென்று பெண் பார்த்து திருமணம் செய்தியா? செய்தியா இல்ல ஆறுநூறு பேரை எப்படி எப்படி வந்துச்சு திருமணம் செய்தா? ஓ மந்திரியாரே, என்னோட ரதம் எது எது? சிங்கா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி 180 சொன்னாங்க. அன்னைக்கு சொன்னாரு தம்பி நீ பொண்ணு ரெடி பண்ணீங்க கல்யாணம் அடுத்து வாரம் மகாராஜா இப்படி ஆறுநூறு பேரும் ஆறுநூறு பேரும் சிங்கார அழைத்து சீருடன் அலங்கரித்து
600 பேர் கட்டினீரா, எங்க போனாலும் இந்த மூஞ்சி பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க மகாராஜா. அந்த 600 ஒரு 300 இப்படி ஒதுக்குற ஒரு சைடா எழுந்து ஒதுக்கிறாங்க. நீ பாப்பி என்னால பாக்க முறை Thank you.
Thank you.